The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ளதை அடுத்து கன்னியாகுமரி முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியிலிருந்து பிரதமர் மோடி தனி விமானத்தில் திருவனந்தபுரம் வந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வருகிறார். அங்கிருந்து பிரதமர் மோடி வாகனம் மூலம் பூம்புகார் படகு தளத்திற்கு சென்று படகில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் உள்ள தியான மண்டபத்திற்கு செல்கிறார். மே 30 மாலையில் இருந்து தியானத்தை தொடங்க உள்ள பிரதமர் ஜூன் 1 மதியம் வரை தியானம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியானத்தை தொடங்குவதற்கு முன்பாக பிரதமர் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கும் சுவாமி தரிசனம் செய்வார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் படகில் பூம்புகார் படகு தளத்திற்கு வந்து அங்கிருந்து வாகனத்தில் சாலை மார்க்கமாக அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்று அங்கிருந்து திருவனந்தபுரம் செல்கிறார். இதனைத் தொடர்ந்து டெல்லி செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள், பிரதமர் வந்திறங்கும் ஹெலிகாப்டர் தளம், பிரதமர் செல்லும் பாதைகள், பிரதமர் தியானம் செய்ய இருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்காணித்து வருகின்றனர். குமரிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு 1000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் கன்னியாகுமரி தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் தங்கியிருக்கும் 3 சுற்றுலா பயணிகள் வருவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என்று கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் மனு. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.